புட்டு வித்துற காசுல தான் நாளைக்கு நான் புட்டு வாங்குறதுக்கு பொருள் வாங்கணும். அதனால பிஞ்சு எவ்வளவு பிஞ்ச உதிர்ந்த பொட்டு வாங்கோ அதான் தருவேங்காரு. அப்படி சொன்ன உடனே சரிம்மா நான் நீங்க கொடுக்கறத சாப்பிட்டுக்கிறேன். அங்க அன்னைக்கு அவ்வளவு புட்டு உதிர்ந்து போகுது. வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு ஒரு கூட மண்ணை எடுத்து அவங்க அப்படியே ஆடி பாடி உல்லாசமா இருந்துட்டு பின்ன உண்ட மயக்கம் சொல்லி பாட்டு தூங்குறாரு. இதை மறுபடியும் வராரு புழுங்கு மறுச்சு மறுபடியும் வந்து அந்த பொட்டு அம்மாட்ட உருந்த பொட்டு தான் இருக்கு நிறையா வாங்கி சாப்பிட்டு ஒரு மரத்து மட்டும் நல்லா தூங்குறாரு. எல்லாரும் சொல்றாங்க இவர் வந்து இன்னைக்கு இப்படி தப்பு இவர் வந்த மட்டும்தான் அடைக்கல வந்தி பாட்டி இடம் தான் மீதியெல்லாம் அடைச்சாச்சு அப்படின்னு சொன்ன உடனே மன்னர் ஒரு ஒரு கம்பு எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிக்கிறார் முதுகில் எழுப்புறதுக்கு. உடனே அப்படி முடிச்சு என்ன பண்ணாரு எந்திரிச்சு ஒரு ஒரு மண்ணை கூட எடுத்து ஒரு மண்ணோட்டியில் போட்டு அந்த வண்டி பாட்டியை அடைக்க இடத்துல கொட்டுறாரு. கொட்டிட்டு மாயமாயிடுறாரு. அந்த மண் ஒரு கூட மண் உழுந்த இடம் மேடா உயரமாக வந்துட்டு அடைப்பட்டுச்சு. அப்போ இப்போதான் சொல்ற எல்லாருக்கும் கடவுள் தான் நம்ம கொடுமைப்படுத்தினால மாணிக்க வாசல் அப்படி பண்ணியிருக்காரு. எல்லார் முதுகலையும் அந்த அடி விழுந்தது அவர் அடிச்சது. அப்போ கடவுள் தான் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டு அவரை நீங்க இறை பண்ணிட்டு போங்க பல்லாக்கு கொடுத்து எல்லாம் அனுப்பி விட்டுறாங்க. அவருக்கு கோயில் வேலை நிறைய கோயில் உத்தரவு சம்பங்கே திருவண்ணாமலை நிறைய ஊருக்கு போங்க எல்லா ஊருக்கும் போயிட்டு கடைசியில் சிதம்பரத்துக்கு வா தில்லைக்கு வான்னு சொல்லிடுறாரு. தில்லைக்கு வான உடனே அவர் எல்லா ஊருக்கும் போய் தில்லைக்கு வந்துட்டாரு. தில்லைக்கு வந்தவர்கிட்ட பாட்டு பாடுறாங்க இவர் வாராரு சிவபெருமாள் ஐயா நீங்க ஒரு அந்தனர் வேடம் போட்டு வர்றாரு சிவபெருமானா வர்றியா நீங்க இவ்வளவும் பாட்டு பாடுவீங்களா நீங்க அந்த பாட்டை மறுபடியும் பாடுங்க நான் எழுதுறேன் அப்படிங்காரு. அப்போ நான் வேகமாக படித்தா நீங்கள் எழுதுறேன் எழுதுறேன்னு நம்ம சிவன் எம்பெருமாள் சொல்ல மடக கட கட கடன்னு சொல்கிறாரு. திருவாசகம் திருவாசகம் பேர் அது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகாதார் என்று சொல்கிற அந்த முக்கியமான அந்த திருவாசகத்தை அவர் எழுதுறாரு. என் பெருமாள் எழுதுறாரு இந்த வாணிக வாசகம் சொல்கிறாரு. எழுதி முடிச்சுட்டு ஐயா நீங்கள் திருவாசகம் இப்போ பாவை எழுதின பாட்டு திருக்கோவை எழுதுங்கன்னா அது ஒரு நூல் எழுதி இது எழுதுனது சொன்னது மாணிக்க வாசகன் பாடுனது எழுதுனது திரு சித்தம்பரம் அடையாளம் சொல்லி கையெழுத்து போட்டு ஆயிரம் நாள் மண்டபத்தில் வச்சுட்டு என் பெருமாள் மறைஞ்சிடுறாரு. இவர் நேர காலையில் வந்து பார்க்குறாங்க ஐயரெல்லாம் இருக்கு என்னம்மா இது புக்கு தான் படிக்கிறாங்க மாணிக்க வாசகம் சொல்ல திரு சித்தம்பரம் அடையாளம் எழுதுறேன் போட்ட உடனே கடகடன்னு அவரை போய் கூப்பிடுறாங்க ஐயா இதெல்லாம் யார் வேலை உங்கள் வேலையா ஆமாம் இது யார் சொன்னா உங்களுக்கு யார் சொன்னாயா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இல்லையா இந்த சித்தன் அவர் நான் எங்கள் கோயில் வாசிக்கிட்டு அவரு தான் எழுதுனார் நான் சொன்னேன் அவர் எனக்கு பொருள் கேட்குறாங்க பொருள் பொருள் சொல்லும்போதே எப்படிமா விஷப வாங்கினதில் வராரு அந்த கோயிலாம் கலந்துடுறாரு. மாணிக்க வாசகம் நாட்டை வந்து நிறைவா போட்டி வாங்க மாணிக்க வாசகம் மலராடிகள் போட்டிட்டோம்.